என்னக்கா சரசு, அவ்வளவு எந்த அளவுக்கு சோகாரிட்டு வரட்டும், நீ கொஞ்சம் இங்க வாயா. சரி கொண்டா வாரு. இவ்வளவு தோட்டத்து முழுக்க சுவாரிட்டு எப்ப வருவாளுவளோ, நம்ம இவ்வளவு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா வேலையாவாது. எக்க அந்த ஆடெல்லாம் பத்தி விட்டாலும் போக முடியுதுக்கு. போலன்னா அந்தளவு கடந்துட்டு போட்டு சரசு நீங்க வா, நமக்கு நிறைய வேலை கிடக்கு. யார் ஆடுன்னு தெரியலையேக்கோ, தோட்டத்து முழுக்க இப்படி நியாஞ்சிக்கிட்டு இருந்தா வேற என்ன, நீ நம்ம ஆடுவேன்னா பரவாயில்ல, வேற ஆடுவா இப்படி வந்து நியாஞ்சிக்கிட்டு இருந்தா அது சரியா? அதான் சரசு, எனக்கு ஆத்திரமா வரும்பத்துக்கு ஒரு சில நேரம் ஆட்டு காலை முடிச்சு விட்டுடலாமான்னு கோபம் வரும். வேற அது காலை முடிச்சு என்ன பண்ண, நான் அடுத்தவன் தோட்டத்துக்குள்ளே ஒன்று முடியாமன்ற அறிவில்லாமல் முடியாதுவளோ, அவங்களும் முதல் என்னத்தை சொல்ல நினச்சிக்கிட்டு வேற நான் என் பாட்டுக்கு இருப்பேன். சரி இப்போ அதை பார்த்துட்டு இருந்தால் வேலையாவாது, நான் தான் களி கிண்டிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒவ்வொரு தென்னை மரத்த மூட்டுக்குள்ளேயும் பார்த்தேன்னா கீரனுக்கும் பேர், கீரையை மட்டும் பார்த்து அஞ்சிட்டு வாரியா, அந்த இதுக்கு களிக்கு கொஞ்சம் கீரை செஞ்சுக்கிடலாம். சரிக்கா, கீரை நிறைய நிற்கு அங்கங்கே ஒத்த ஒத்தையாக நிற்கானா, நான் பார்த்து பிடுங்கிட்டு வரேன், நீங்கள் போங்க. இந்த பெரிய பொண்ணு உமாலும் போனாலுவே என்ன மாதிரி தொட்டுக்க கிடைக்கான்னு என்னத்தை அவ்வளோ பார்த்து எடுத்துகிட்டு வர போகிறாளோன்னு எனக்கு தெரில. சரி அதான் கீரைன்னா கொஞ்சம் தொட்டு போக கூட்டுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்க. வெங்காயம் தக்காளிலாம் கூட நம்ம தோட்டத்தில் நான் அந்த பக்கம் போட்டிருப்பாரு, போய் இப்போ பறிச்சுட்டு வந்தேனா சேர்த்து போட்டு இது பண்ணிடலாம். சரிக்கா நான் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் களியை பாருங்க அப்போ. சரி சரசு. கீரை அங்கங்கே ஏகப்பட்டது நிற்குன்னு பார்த்தேன் ஒத்த ஒத்தையா, அவ்வளோ தீம் பறிச்சாலே ஏகப்பட்ட கீரை சேரும். ஏ கிளியே, நீ ஓடனா மட்டும் உன்னைய விட்டுருவாமா? உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எல்லாம் பெரிய பொண்ணு அங்க பாரு, மேல நேரம் ஓட்டல போய் உட்கார்ந்துகிட்டு உனக்குன்னா எட்டுன்னு நினைக்கேன், நீ ஏறி பிடிக்கிறியா? சரி இந்த பக்கம் வண்ணாம பிடிக்கே. ஏ கிளியே, நீ தானே எங்களை சோம்பேறி சோம்பேறி நக்கல் பண்ணது, இரு இப்போ உன்னைய பொறிச்சு நாங்க எப்படி திங்கோன்னு பாரு. இரு உன்னைய எப்படி பிடிக்கன்னு பாரு. இளவுமா அந்த கிளி பறந்துருச்சுலா. சே அந்த கிளியோட ரெக்க இன்னைக்கு ஆஞ்சிரணும்னு பார்த்தேன், இவ்வளோ தூரம் துரத்திட்டு வந்த முடியாமல் போச்சே. சரி உமா விடு, வா நம்ம வந்த வேலையை போய் பார்ப்போம். ஆமாம், நம்ம எதுக்கு வந்தோம், வந்ததே மறந்து போச்சே எதுக்கு வந்தோன்னு. நம்ம லெச்சு களிகின்றே நிச்சு அதுக்கு கூட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தோம், கடைசியில் ஒன்றும் பார்க்கல. இந்த கிளியை பார்த்ததும் கிளியை பார்த்துக்கிட்டு இங்கே நேராக வந்தாச்சு. ஆமா அந்த கிளி லேசுப்பட்ட கிளி இல்ல பத்துக்க, நம்மள மெய் மறக்க வச்சு அப்படியே நேரா கூட்டிட்டு வந்துருச்சு வெறுப்பேத்தி. ஆமா இது முத என்ன இடம், இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்ததே இல்லையே. ஆமா இந்த இடத்துக்கு நானே இப்பதான் வந்திருக்கேன், இந்த இடத்துக்குள்ள யாரும் வந்த மாதிரியே தெரியலையே, பயமா உள்ள இருக்கு இதை பார்க்கவே. ஆள் இல்லாத இடம் மாதிரில இருக்கு. என்ன நல்ல வெயில் தானே அடிச்சுக்கிட்டு இருந்து, அதுக்குள்ள என்ன இடி இடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்கு. ஆமாளா உமா, மழை வர்ற மாதிரிலாம் இருக்கு. இளவு உமா. என்ன பெரிய பொண்ணு, எனக்கு இந்த வீட்டை பார்த்தாலே ஏதோ பயமா இருக்கு, நம்ம போயிருவோமா? சாச்சா பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு, இது ஏதோ பழைய மோட்டர் ரூம்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வெள்ளங்கள்லாம் வந்து அடிச்சுட்டு போயிருந்திருக்கோம், அதுக்கப்புறம் இங்கே யாரும் வாழ்ந்துருக்க மாட்டாங்களா இருக்கும், அதான் நமக்கு தெரியல. ஆனால் இது யார் இடம் என்னன்னு தெரியலையே, லெச்சுக்கிட்ட கேட்டால் தெரியும். பசி பசி அகோர பசி. என்னடா ரொம்ப சந்தோஷமா வர, அதான் எனக்கு ரத்த வாடை அடிச்சுதா, அவங்கள உள்ள கூப்பிட்டு வர வேண்டியதானே. நீ எல்லா உமா, எனக்கு இதுல நின்னா என்னமோ வித்தியாச வித்தியாசமா சத்தம் கேட்கற மாதிரியே தோணுது, இதுக்கு மேல இதுல நின்னா சரிபட்டு வராது, வா நம்ம போவோம், லட்சுமி அக்கா தேடுவாவ. இங்க பாரு பெரிய பொண்ணு, சந்தேகம்னு வந்துட்டுனா உள்ள போய் செக் பண்ணிடணும், வா பியா இருக்கா பூதம் இருக்கான்னு உள்ள போய் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். எம்மா நாளாக வரல, நீ வேணா போ, நான் வர மண்டை, எனக்கு இப்பயே வயித்த கலக்குது, நான் போறேன். எப்படி இந்த இடத்துக்கு வந்தோடனே தெரில, இந்த இடத்துக்குலாம் முன்ன பின்ன வந்ததே கிடையாது, நம்ம காடு மேடெல்லாம் சுற்றி இருக்கோம், இந்த இடத்துக்கு வந்தனாலே கிடையாது, எனக்கே இன்னமும் பயமாக இருக்குது, அந்த கிளி வியானுன்னே நம்மளை பிடிச்சி இங்கே விட்டுட்டு போயிட்டோன்னு. சரியான சூனியக்கார கிளியா இருக்கும்னு நினைக்கேன், வேணுன்னே நம்மளை மாட்டி விட்டுட்டுன்னு தோணுது, ஒழுங்கு மரியாதையா வந்துட்டு போயிருவோம். நீ வேணா போ, நான் உள்ள போய் பார்த்துட்டு தான் வருவேன்.
போப்பா, உன் முன்னோர்கள்லாம் உள்ளதா இருப்பாவ ஆவியா? உள்ள போய் ஆவி கூட ஐக்கியமாயிரு, நான் போறேன். என்ன இந்த பெரிய பொண்ணு இப்படி பயந்து ஓடுற பீச்சுக்கிட்டு? நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க தான் போறேன். அப்படி என்ன இந்த வீட்டுக்குள்ள இருக்குன்னு இவ பயந்து இப்படி ஓடுறான்னு தெரியலையே. எனக்கு எந்த சவுண்டும் கேட்கலையே. என்ன, நமக்கு பின்னாடி யாரோ வர்ற மாதிரி வித்தியாசமா சவுண்ட் கேக்கு. அதெல்லாம் யாரும் இல்ல, மன பிரம்ம. ஹலோ எச்.எச்.பி, வீட்டுல யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாரு இல்லையா? சரி, அப்ப நான் போறேன், போங்க. என்ன திடீர்னு உள்ள வித்தியாசமா ஏதோ சத்தம் கேக்கு? அச்சச்சோ பியாயி, ஏ பெரிய பொண்ணு என்ன காப்பாத்து. ஐயோ, பெரிய பொண்ணு சொல்ல சொல்ல கேட்காம இங்க வந்து மாட்டிக்கிட்டனே, பியாயி பின்னாடி துரத்திக்கிட்டு வருமோ? போகாதீங்க, நில்லுங்க. மூக்குச்ச வந்த பச்சை கிளியே, உனக்கு என்ன கோபமானா? கோபம் பலந்தாரம்மா. கோபக்கார கிளியே, இன ஒத்தி விட்டு போகாத. ஏ பெரிய பொண்ணு, என்ன நாயா இப்படி நாக்குதல்ல ஓடியாரா? என்னாச்சு பெரிய பொண்ணு? நீ எவ்ளோ சொன்ன, நான் உன் சொல் பேச்சு கேட்காம அந்த வீட்டுக்குள்ள போக பார்த்தேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் எனக்கு கேட்டு பயம் தாங்க முடியல. அந்த ஆள பயந்து தலை வெறிக்க ஓடி இருந்துட்டேன். தெரியுமா அம்மா, அந்த வீட்டுக்குள்ள என்னமோ இருக்கு. பாத்தியா பெரிய பொண்ணு, இந்த நாரப்பைய கிளி பார்த்த வேலைதான் நம்மள வியானுன்னே அங்க போய் மாட்டி விட பாத்திருக்கு. ஏ கிளியே, நீ பார்த்த வேலைதானா இது? கிளியே, உனைய கொல்ல போறேன் பாரு. பாத்தியா பெரிய பொண்ணு, இந்த கிளி பார்த்த வேலைய இது வியானுன்னு தான் நம்மள அந்த பக்கம் கூட்டிட்டு போயிருக்கு. ஆகா, அந்த கிளி நமக்கு சங்கு உதாம விடாது போல இருக்க. பெரிய பொண்ணு வா, ஓடிடுவோம். உமா, உன் பின்னாடி தலைக்கு மேல பியாயி, வா வா ஓடிடுவோம். ஐயோ, இந்த பெரிய பொண்ணு வியாலிய தாண்டி குதிச்செல்லாம் ஓடுவாளே, நமக்கு ஓட முடியாது. ஏம்மா, இந்த உமா குந்தானி பியாய விரட்டிட்டு வர வச்சிட்டால. அந்த கிளி மேல எனக்கு முதையே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இருந்தாலும் அப்படி கிளி பண்ணாது, நல்லா பேசுது, வீட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி நானும் கோவம் பழத்தை காட்டி ஏமாற்றி அந்த கிளியை நான் கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா அந்த கிளி மறுபடியும் என்னைய கூட்டிகிட்டு பியாய்கிட்ட மாட்டி விட பார்க்குதே. ஐயோ, பியாய் பின்னாடி வந்துருச்சே. இல்லை பியாய் இல்லைல்ல, நான் தான். நாயே நீயா? நானே தான். இந்த தோட்டத்தை சுற்றி சுற்றி ஓடியும் லட்சுமி அக்கா தோட்டத்தை காணுமே. எங்கே இருக்கு லட்சுமி அக்கா தோட்டம்? பல கிலோமீட்டருக்கு தாண்டி வந்துட்டும் போல இருக்கு இந்த கிளியை நம்பி. இப்போ திரும்பி லட்சுமி அக்கா தோட்டத்துக்கு போனோம்னா இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கு. வா, வழி நடுவே போவோம். பயமா இருக்கு பெரிய பொண்ணு, என்னைய பியாய் பிடிச்சிக்கிடுமோன்னு. உன்னையெல்லாம் பிடிக்காதுல, பயப்படாத. எப்படி சொல்ற பெரிய பொண்ணு? நீயே வீடு வீடாக பிச்சை எடுத்து தான் தும்ப. நீ பிச்சை எடுக்கிறத பார்த்தே அதுக்கு எவ்வளோப்பட்டு வெளியே போயிடும். உவ்வா கூட இருந்தேன்னா நம்மளும் பிச்சைக்காரி ஆயிடுவோம், நம்ம பியாயாவே இருந்துட்டு போயிடலாம் மரியாதையான்னு அது போயிடும் உன்னை விட்டுட்டு. அதனால ஒன்றும் பயப்படாத, உங்ககிட்ட வந்தாலும் அது உடனே வெளியே போயிடும். சும்மா இருல பெரிய பொண்ணு, கிண்டல் பண்ணாத. கிண்டல்லாம் பண்ணலலா, உண்மையை தான் சொன்னேன். சரி வா, போவோம். லட்சுமி அக்கா தியாடுவாவ, அப்பயாவிய களியை கிண்டி தின்னாலும் நின்றுருப்பாவ. அவ்வளோ வரும், பசிக்க வேற ஆரம்பிச்சுட்டு. ஆமாம் வா, நீ தான் கோவம் பழம் வச்சிருக்கலாம், அதை தின்னுக்கிட்டே போவோம். கோவம் பழத்தில் கையை வச்சேனா கையை வெட்டி போடுவேன் அம்மா. என்ன பெரிய பொண்ணு, எனக்கு ஒரு பழம் தரமண்டியா? தரமாண்டே, இது லட்சுமி அக்காக்கும் சரசக்காக்கும். எல்லாம் ஒன்றுதாலாம் நாக்கூறுது, தாகமாக வேற இருக்குது. ஒரு பழம் தின்னுக்கிட்டே நல்லா சாராக இருக்கும், நல்லா தண்ணி போல. சரி, ஒன்றே ஒன்று தான் தருவேன், அப்புறம் தின்னுட்டு மறுபடியும் கேட்டனா வாயிலையும் மிதிச்சு போடுவேன். பரவாயில்லையா? ஆ, மறுபடியும் கேட்க மாட்டேன், ஒன்றே ஒன்று. பாத்தியா சரசு, இவ்வளோ இன்னும் காணும். இவ்வளவு நேரம் ஆயிருக்கு, நான் தான் களி கிண்டி வச்சுருக்கேன், நீயும் தான் கீரை கீரெல்லாம் பறிச்சுட்டு வந்து எல்லாம் வெட்டிக்கிட்டு எல்லாம் வியாபம் போட்டாச்சு. இந்த கீரையை போட்டு என்ன கடைஞ்சா வியாழம் முடிஞ்சிடும். ஆனால் இவ்வளோ இன்னும் காணும், எங்கே வந்தால் வியாழ சொல்லிடுவாளோன்ட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு திரியாளுவ போல. ஆமாக்கா, அப்படி தான் நினைக்கேன்.
சரி, வியாழ செய்யலனாலும் பரவாயில்ல, ஏதோ உபத்திரம் பண்ணாம இருந்தா சரிதான். இவ்வளவு கண்டிப்பா நம்ம தோட்டத்துக்குள்ள நிக்காண்டாளுவ, வேற தோட்டத்துக்களுக்கு தான் பாஞ்சிருப்பாளுவ, என்னமாவது திங்க கிடைக்கா பாக்கேன்னு. ஆமக்க, பெரிய பொண்ணு சும்மா இருந்தாலும் இந்த உமா சும்மா இருக்க மாண்டா. என்னனையும் போறாளுவ, யாராவது ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி இங்க கூட்டுக்கிட்டு அவளோட கூட்டுக்கிட்டு வந்தாவேன்னு வைங்க, எனக்கெல்லாம் தெரியாது, இவ்வளவு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவேன். ஆளாம் அப்படியெல்லாம் மாட்டமண்டாளுவக்கு, இவ்வளவு லேசுப்பட்டவளுல்ல, அவிய கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வந்துடுவாளுவா எந்த தோட்டத்துலனாலும். அது சரிதான். சரி, நம்ம கீரையை சீக்கிரம் கடைஞ்சி, எங்கள் வீட்டுக்காரர் வேற பசிச்சிருக்கோம், அவருக்கும் அவருக்கும் கொஞ்சம் கீரையை கொடுத்து களியும் கொடுத்து சாப்பிட சொன்னால் சாப்பிட்டுக்கிடுவார் மதியத்துக்கு. இந்த பிள்ளைகளுக்கு வேணால் வீட்டில் சாப்பாடுலாம் கிடக்கு, அவ்வளோ சாயங்காலம் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்ததான் சாப்பிட்டுக்கிடுவாளுவேன். ஆமாக்கோ. சரி, இளிச்ச வச்சிக்கு வளகாப்புக்கு என்னக்கோ நினச்சிருக்கியே, அது என்றைக்கு வைக்கலான்னு இருக்கியே? வைக்கணும், அவன் 5வது மாதம் முடியறதுக்குள்ளே எப்படியும் வச்சிடணும் பார்த்துக்க. நமக்கு வீட்டில் வேறு என்னது அரிசி பருப்புன்னு எல்லாம் கிடக்கும்ல, நம்ம 5 வகை சோறு செஞ்சுருவோம். அப்புறம் கொஞ்சம் வளையல் மட்டும் கடையில் போய் வாங்க வேண்டியிருக்கோம் பார்த்துக்க. அவள் சைஸ் வளையலை பார்த்து இந்த உமாளையும் பெரிய பொண்ணையும் பார்த்து வாங்க சொன்னால் வாங்கிடமாண்டாளுவே. ஆ, ஒரு வளையல் அவகிட்ட கையில் போட்ட வளையல் ஏதாவது கிடக்கும்ல, அதை கொடுத்து சைஸ் கேட்டு வாங்கிடலாங்க்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி போட்டுற வேண்டியது அவளுக்கு. வேற அவள் வேற வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கா, வித்தியா யாரும் இல்லைன்னு. அதான் பார்க்கேன் அவளுக்கு அப்படியே போட்டு விட்டுலாமான்னு. ஒரு 4 பேரை கூப்பிட்டா போகாதுல்லக்கா ஊருக்குள்ள, அந்த தெருவில் இருக்கையில் மட்டும். ஆமாம் ஆமாம், இது சும்மா நம்ம இப்போ 5வது மாதத்துக்கு தானே, 9வது மாதத்துக்கு தான் அவங்க சொந்தக்காரங்க இந்த தேர்வில் இறங்க கூப்பிடி, அவளை என்னென்னு கேட்டு பண்ண வேண்டியது தான். ஆமாக்கோ. சரிக்கு, இந்த இலையெல்லாம் பின்னியாச்சு, அலசி உள்ளே போட்டுற வேண்டியது தானே? ஆமாம், தண்ணி சூடாக இருக்கும், இனிமேல் இதை அலசி போட்டுருவோம். கொண்டா அந்த இலைய, நல்ல இலக்கோ, நல்ல கீரை அவ்வளவும் தோட்டத்தில் கிடக்காது. ஆமாம், ஒவ்வொரு பாத்திக்குள்ளேயே அந்த தண்ணி ஓரமாக நிற்குவாரு, அதெல்லாம் நல்ல இலையாக இருக்கும் பார்த்துக்க. வேலிக்கிறவாள் இருக்கிறது தான் கொஞ்சம் பூச்சி கடிச்சிருக்கோம், இங்கே நிற்கிறதுலாம் நல்லா தான் இருக்கும். ஆமாக்கு, வீட்டுக்கு அப்பப்போ வேணும்னா இப்படியே பறிச்சுக்கிடலாம் போல இருக்கு, தனியாக கீரை போடணும்னு அவசியமே இல்லை. ஆமாம், அது தண்ணி விட விட மரத்து கூடுறதுலே வளர்ந்துடும், விதை கிடக்கும்ல அப்படியே முளைச்சிரும். சரி, கொண்டா கீரையை அலசி உள்ளே போட்டு வேக விடுறதுக்கு. இங்கே பேர் பெரிய பொண்ணு பாவக்கா. அது தெரியுது, பாவக்காவை நீ என்ன பண்ண போற? பறிச்சுட்டு போய் ஊருக்கா போட போறேன். களிக்கு கூட்டுக்கு பாவக்காவை கொண்டு போய் லட்சிட்ட கொடுப்போம், பொறிச்சு தரோம், நல்லா இருக்கும்ல காரசாரமா? அது சரி. அம்மா, இது லட்சுமி அக்கா தோட்டமா வேற யாரு தோட்டமா? யார் தோட்டமா இருந்தா என்ன, இப்ப வியானுனா பரி. ஆமா அதானே, நம்மளாம் என்னைக்கு பாத்திருக்கோம், நம்மளை பொறுத்தவரை பாக்குற எல்லாம் நம்ம தோட்டம் தான். சீக்கிரம் சீக்கிரம் தோட்டக்காரன் வர்றதுக்குள்ள எவ்வளவு பாவக்கா வியானுமோ சீக்கிரமா பரி. இந்தா இப்ப எப்படி பறிக்கணும் மட்டும் பாரு. அன்னைக்கு ஒரு நாள் தண்டபாணி என்ன கீரை கடைஞ்சி தந்தாவளே, அது கூட சூப்பராக இருந்ததுக்கோ. ஆமாம், அவர் சமையல் ஒரு கைப்பக்குவம் பார்த்துக்க, அவரும் நல்லா தான் செய்வார். ஆமாக்கா, ஒவ்வொருத்தர் கைப்பக்குவத்துக்கு செய்முறையெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் டிஃபர் ஆகுது, என்ன வேறு வேறு மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தர் சமைக்கதான். கீரை மூடப்படாத சிரசு, மூடுறதுன்னா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும், இப்படியே கடந்து வியாவட்டம் வெந்துருவாக்கோ. பாத்திரம் சின்னதாக தெரிஞ்சு கீரை நிறையா இருந்து போச்சு போலையே, அதெல்லாம் வெந்து அப்படியே வசங்கி கொஞ்சோலே ஆயிரும், அதுக்கப்புறமா அது சரியாயிரும், கொஞ்ச நேரம் அப்படியே கடக்கட்டும், தண்ணியெல்லாம் போதும் போதும். தோட்டத்தில் சாப்பிடியது உப்பு சப்பு இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும் பார்த்தீங்களாக்கு. ஆமாம், அதானே இவ்வளோ வந்த உடனே அந்த கஞ்சியெல்லாம் அவ்வளோவும் எடுத்து குடிச்சுப்பிட்டாலுவே, மதியத்துக்கு வச்சுருந்த கஞ்சியே. நானும் வேற மதியம் கிளம்பிடலான்னு பார்த்தேன், வேற எங்கள் வீட்டுக்காரருக்கும் சாப்பிட ஒன்றும் இல்லையன்ட்டு தான் வேற என்ன பண்ணேன்னு, இப்போ வேற கடைசியில் இதை போட்டு செஞ்சுட்டு நடந்திருக்கு. நல்லது தான்க்கோ, வெயிலுக்கும் இது நல்ல உடம்புக்கும் நல்லது பற்றிலா. ஆமாம், தோட்டத்தில் நானும் இந்த மாதிரி போட்டு வைக்கணுமோக்கோ, 4 பொருள் ஏதாவது அப்பப்போ இப்படி செய்யணும்னா செஞ்சுக்கிடலாம் பற்றிலா. நான் எதுவும் எங்கள் தோட்டத்தில் கொண்டு போடலை பார்த்துக்கிடுங்க. ஆமாம், அவர் அப்பப்போ கிளாச்சி கிளாச்சி வந்து கிடப்பாருல, அப்போ அவ்வளோ பொருள் இங்கே கடந்தது தான். இங்கே அவ்வளவு ஒன்றும் சமைக்கலை, இப்போ பிள்ளைகளும் தோட்டத்துக்கு வரல, நானும் வரல பற்றியா, நான் ஒன்றும் பிள்ளைகள ஏதாவது வந்தேன்னா ஏதாவது செய்வோம், நாங்கள் போய் வரலன்னா தான் ஒன்றும் வாங்கியும் போடலை. இனிமேல் லீவு வருதுல்ல, லீவு நேரத்தில் எல்லாம் வாங்கி போட்டு இனிமேல் ஏதாவது அடிக்கடி செய்யணும், ஏன்னா தோட்டத்தில் வேலை கிடக்கும் பற்றியா, தோட்டத்திலே சமைச்சிக்கிட்டு இங்கேயே சாப்பாடு செஞ்சுக்கிட்டு காலையிலே வந்துட்டு சாயங்காலம் போகிற மாதிரி தான் பார்க்கணும். இல்லாட்டினா இவ்வளோ எங்கேயாவது கூட்டிகிட்டு போன்னு தொல்லை பண்ணுவாளுவ, இவ்வளோக்கு செலவு பண்ணிக்கிட்டு டூர் சுற்ற இயலாது நம்மளால். ஆமாம், எங்கள் வீட்லேயும் 2 கேட்கும்ல, நானும் இந்த மாதிரி தான் கொண்டு தோட்டத்தில் போட்டுடலான்னு இருக்கேன். ஆமாம், நம்மளுக்கு தோட்டத்து வேலையை சரியாக இருக்கும்போது வெளியே எங்கே சுற்ற போவேன்? 1 மாதம் லீவுக்கு அவ்வளோரையும் தோட்டத்தில் வச்சு வேலையை உழுக்க வாங்கிட வேண்டியது தான். இல்லாட்டினா டூர் கூட்டு போ, டூர் கூட்டு போ, வீட்டில் கிடந்து வெறுப்படிக்கும் போவேன், தோட்டத்தில் வந்து வேலை வாங்கினா நேரம் போயிரும்ல. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான்.